பத்தாம் வகுப்பு இயல் ஆறு கலை அழகியல் புதுமை என்று தலைப்பட்டு, நிலாமுற்றம் என்று பெருந்தலைப்பட்டு, விரிவானத்திலே கலை பற்றி ஒரு நெடும் கதை. அந்த கதையினுடைய தலைப்பு பாய்ச்சல் என்பது. இதை எழுதிய ஆசிரியர் சா கந்தசாமி என்பவர். அப்போ இதற்கு முன்னுரையாக அந்த நுழையும் முன் என்ற பகுதியை முன்னுரையாக நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா கட்டுரை வடிவத்தில் எழுதும் பொழுது எப்பொழுதுமே முன்னுரை என்ற ஒன்றும் முடிவுரை ஒன்றும் இருந்தால் தான் அது கட்டுரை வடிவம் ஆகும். இல்லை என்றால் அது கட்டுரை வடிவம் ஆகாது. ஆகினாலும் நீங்கள் அதை தெரிஞ்சுக்குங்க. கட்டுரை என்று எழுத தொடங்கினாலே முன்னுரை, முடிவுரை, உள் தலைப்புகள் ஒரு நான்காவது போட வேண்டும். அப்படி எழுதுவதுதான் கட்டுரை. இப்போ இங்கே முன்னுரை என்ன சொல்கிறார் பாருங்கள். உண்மையான கலைஞன் தன்னுடைய கலையில் முழுமையான ஈடுபாட்டை காட்டுவான். கலை நிகழ்வினுடைய ஊடாக அவனுடைய பெருமிதம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். தனக்கு சமமான கலைஞரிடமிருந்து வேறுபட்டு தனக்கு என்று சில தனித்தன்மைகளை அவன் காட்டுவான். அதன் மூலமாக பலரையும் அவன் தன் பக்கம் இழுத்து கொள்வான். கலை ஈடுபாட்டுக்கு வயதோ அல்லது உடற்சோர்வோ பாதிப்பை ஏற்படுத்தாது. அப்படிப்பட்ட அவன் தன்னுடைய கலைக்கு ஒரு வாரிசு உருவாகும் பொழுது அதை கண்டு மகிழ்வான். இப்படிப்பட்ட செய்தியை சொல்வதுதான் இந்த கதையின் நோக்கம் அப்படின்னு சொல்லி முன்னுரை எழுதிக்குங்க. எழுதிட்டு இங்கே என்ன அடுத்து உள்தலைப்பு என்ன போடணும் அப்படின்னு சொன்னால், அனுமாரின் ஆட்டம் அப்படின்னு தலை போடுங்க. அனுமாரின் ஆட்டம் அப்படின்னு தலை போட்டுட்டு என்ன பண்ணணும், தெருமுனையிலே ஒரு சப்தம் கேட்டது. அந்த சப்தத்தை கேட்டு, அதுவும் மேளச்சத்தம், அதாவது மேளச்சத்தம் என்று சொன்னால் இன்றைக்கு உங்களுக்கு இப்படி சொன்னால் புரியும், நையாண்டி மேளம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட நையாண்டி மேளம் அடிபட்டு பெரும் சப்தத்தோடு வருகிறார்கள். அப்படிப்பட்ட மேளச்சத்தத்தை கேட்டாலே சிறுவர்கள் அந்த இடத்துல கூட்டமாக சேருவது வழக்கம். சிறுவர்கள் மட்டுமல்லாமல் இந்த நையாண்டி மேளத்தோடு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல தெருக்கூத்துகள் நடத்துவாங்க. அதில் கரகாட்டம், ஒயிலாட்டம், அதற்கடுத்து மாடு ஆட்டம், அடுத்து வந்து அனுமானை போல வேடமிட்டு கொண்டு ஆடுகிற ஆட்டம், இப்படி பல வகையான ஆட்டங்களை நீங்கள் எங்கே பார்க்கலாம்னு சொன்னால் திருவிழாக்களில் அல்லது கிராமங்களில் இப்படிப்பட்டதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதுபோல ஒருவன், நல்ல உயரமான ஒருவன் அனுமாரை போல வேடமிட்டு, நல்ல ஆள் வந்து நல்லா ஆஜானுபாகவான ஆள், அவன் முழுக்க முழுக்க அனுமானை போலவே முகமூடி போட்டு உடம்பிலெல்லாம் அனுமானை போலவே அலங்கரித்து கொண்டு ஒரு பெரிய வாளை வைத்து கொண்டு அவன் அனுமார் போலவே ஆடுறான். தாவறான், மேலே போகிறான், வாரான், மரத்து மேலே ஏறுறான், தவறான், குதிக்கிறான், இப்படியுமா அவன் செய்து கொண்டிருக்கிறான். அப்போ அப்படி வரும்பொழுது அழகு என்று சொல்லக்கூடிய ஒரு சிறு பையன், சிறுவன், அவன் என்ன பண்ணால், இந்த சத்தம் என்னடா நடக்குதுன்னு சொல்லி எட்டி பார்க்கிறான். அப்படி எட்டி பார்க்கும் பொழுது தெருவின் முனையில் பெரிய கூட்டம், அதாவது மேலே கடகடகடன்னு இறைத்து கொண்டிருந்தது. ஊருக்கு இவன் புதிது, யாருந்த அழகுங்கிறவன் புதியவன், ஆகையினால என்ன நடக்குதுன்னு இவனால் தீர்மானிக்க முடியல. உடனே நாதஸ்வரமும் மேளமும் ஒன்றா ஒலிக்குது. இவன் குடிஞ்சு பார்த்தா ரெண்டு கால்கள் மின்னல் வேட்டி ஆடுற மாதிரி ஆடுறார். யார், அந்த அனுமார் வேடமிட்ட அந்த மனிதர். அந்த கால்கள் மனித கால்களிடமிருந்து மாறுபட்டு பச்சையா நீளமா அப்படின்னு தீர்மானிக்க முடியாத அளவுக்கு அது இருந்தது. என்ன காரணம் என்று சொன்னால், அங்கே உடல் முழுவதும் அனுமாரை போல அவன் அலங்கரித்து கொண்டிருப்பதனால அவனுக்கு உண்மையான அனுமார்னு நினச்சிட்டான். அப்போ இந்த ஆள் உயரமாக இருக்கிற குரங்கு மரத்து மேலே இருந்து கீழே இறங்குற மாதிரி தெரிஞ்சது. அவன் பார்த்தது அவனால் நம்ப முடியல. என்னடா திடுதிடுன்னு மரத்தில் ஏறுறான், திடுதிடுன்னு இறங்குறான், புரியல. உடனே அவனுக்கு தோணுச்சு, இது சாதாரண குரங்கு இல்லை, இது நம்ம கேட்ட கதையில் வரக்கூடிய அனுமாருங்கிற குரங்கு அப்படின்னு அவன் நினைக்க ஆரம்பித்தான். அந்த அழகு நினைக்க ஆரம்பித்த உடனே அவனுக்கு அந்த அனுமாரை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவல் முந்தி அவன் முந்தி அடிச்சுக்கிட்டு அந்த கூட்டத்துக்குள்ளே வந்தான். அனுமார் என்ன பண்ணார், வலது காலையும் இடது காலையும் மாறி மாறி தரையில் உதைத்து வேக
வேகமாய் கைகளை வீசி நடக்க ஆரம்பித்தார். இவனும் கூட்டத்தோட பின்னால் போனான். கொஞ்சம் தூரம் போனோன்னே அனுமார் ஒரு கடையில் தூங்கின வாழைப்பழத்தை அப்படியே வாழைத்தாரிலேருந்து பிச்சு எடுத்தார், எட்டியவளுக்கெல்லாம் கொடுத்தாரு. இவனுக்கும் அதில் ஒன்று கிடச்சிது. பழத்தை பையில் வச்சுக்கவெல்லாம் இல்லை அப்படின்னு தீர்மானிக்க முடியல. யோசிச்சுக்கிட்டு இருக்கல கூட்டம் வட்டமாக மாறியது. இவன் பின்னால் கொஞ்சம் நகர்ந்து மேலக்காரன் பக்கத்தில் போய் இவன் நின்றுக்கிட்டான். அப்போ என்ன அப்படின்னா, கிராமங்களில் வந்து இந்த அனுமார் வேடமிட்டவனை உண்மையிலே ராமபக்தனாக இருக்கிற அனுமானாகவே நினைத்து அவர்கள் செய்கின்ற சேட்டையெல்லாம் ரசித்து பொறுத்து கொள்வார்கள்ங்கிறது இங்கே முக்கியம். ஏன்னா வாழைப்பழ கடையில் போய் வாழைப்பழத்தை எழுத அவன் ஊர்ந்து கொடுத்தாருன்னு, அதாவது இவன் அந்த கடைக்காரன் அனுப்பார்னா, ஆக அனுமார் வேடமிட்டவன் நம்முடைய வாழைப்பழத்தை பிரித்தால் அந்த அனுமனே, யார் ராமாயணத்தில் இருக்கின்ற அனுமனே வந்து பறித்து கொண்டதாக நினைத்து அவன் மகிழ்வானே தவிர கிராமத்துக்காரன் கோவித்து கொள்ள மாட்டான் என்ற ஒரு கருத்து இதற்குள்ளே இருக்கிறதுங்கிறத பாருங்க. அப்புறம் உடனே என்னது, சதங்கையும் மேலும் நாதசுரமும் ஒன்றாக இழைச்சது. அனுமார் தாவி குதித்து குறுக்கு நெடுக்குமா பாய்ந்தார். இப்படி இது அனுமார் ஆட்டம் அப்படிங்கிற தலைப்பில் போட்டுக்குங்க. அதுக்கடுத்து இரண்டாவது தலைப்பு என்ன போட வேண்டும் என்று சொன்னால், அதாவது தன்னை மறந்து ஆடிய ஆட்டம் அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டுக்குங்க. அப்பொழுது அனுமாராக இருந்தவர் உடம்பை தன் வசம் இழப்பது போல அவர் ஆடத் தொடங்கிவிட்டார். கைகளை மார்போடு இறுக அணைத்து கொண்டார். தானே அனுமாராக மாறுவது போல யாருக்கு தோன்றியது என்று சொன்னால், அந்த சிறுவனாக இருந்த அழகுக்கு தோன்றியது. ஏனென்றால் அழகு அந்த அனுமாருடைய ஆட்டத்திலே லயித்து போய்விட்டான். லயித்து போய்விட்டு தானே அந்த அனுமாராக மாறிவிட்டான். உடனே அனுமார் என்ன பண்ணுறார்னா, சீ சீ அப்படின்னு கத்திக்கிட்டே பந்தல் காலை பற்றி மேலே ஏறினார். இப்போ நான் ரெண்டாவது தலைப்பு சொன்னேன்ல, அந்த தலைப்புக்குள்ளே அதை அடைக்குங்க. அதில் உடனே என்ன பண்ணார் சொன்னால், மரத்தின் மேலே ஏறி பந்தலில் மறைந்தார். சிறிது நேரம் அனுமார் தென்படலை. சுற்றி இருக்கிறவங்களாம் வியப்போடு பார்த்தாங்க. திடீர்னு மேலம் நாதஸ்வரமும் துரிதகதியில், துரிதகதினா ரொம்ப வேகமாக அது ஒலிக்க தொடங்குது. உடனே கூட்டம் எதுக்குன்னு தெரியாமல் தேய்ச்ச போது அனுமார் வாலில் தீப்பந்தம், அந்த தீப்பந்தத்தை வச்சுக்கிட்டு கீழே வந்து குதிச்சு குதிச்சு ஆடுறார். ஆடினோடனே இவங்களுக்கு எல்லாரும் என்ன நினைப்போம் சொன்னால், அங்கே அனுமார் இலங்கையில் போய் தன்னுடைய வாலில் தீப்பந்தத்தை வைத்து கொண்டு அதை எரித்தது போல அந்த நினைவு வந்த உடனே இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அடரா இந்த பந்தம் தீப்பிடிச்சிருமோ என்று எல்லாரும் அச்சத்திலே இருக்கிறார்கள். அனுமார் கால்களை தரையிலே பதித்து உடம்பை ஒரு குழு குலுக்குனாரு. தீனுடைய ஜுவாலை, ஜுவாலைன்னா ஒளி, ஊன்றி அனுமார் கரணம் அடித்தார். சுருண்ட வால் இவன் பக்கமாக வந்தது. யாருடைய பக்கமா, நம்ம பையன் இருக்காங்களே அழகு, அவன் பக்கமாக வந்தது. வந்த உடனே இவன் பயக்கப்பட ஆரம்பிச்சிட்டான். அப்போ அந்த ஆட்டத்தை முழுமையாக அவன் ரசிக்கிறான். ரசித்து கொண்டு என்ன பண்ணுகிறான்னு சொன்னால், அவன் பின்னாலேயே போகிறான் அந்த அழகு. அப்பொழுது வாலை பிடிச்சிக்கிட்டு வந்தவன் ஒருத்தன், அவன் பேர் என்னன்னு சொல்லியாச்சுன்னா ராமுன்னு பேர். அவனும் அந்த மேலகார அந்த அனுமார் வேடம் போட்டிருக்கக்கூடிய கூட்டத்தில் ஒருத்தன். அவன் தான் அந்த வாலை தூக்கிக்கிட்டு வர்றவன். அவன் வாலை தூக்கிக்கிட்டே பின்னால் வருகிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நெருப்பு அணைஞ்சு ஒரு வழியாக எல்லாரும் அந்த அச்சத்தை போக்குற நிலைமையில் அந்த அனுமாருடைய ஆட்டம் முடிகிற நிலை வந்த உடனே அந்த கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக கலைய ஆரம்பித்தது. ஆனாலும் கூட இந்த அழகுங்கிறவனுக்கு அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனசு இல்லை. அப்போ ராமு என்ன பண்ணுறா, அரை மணி நேரம் அந்த வாலை பிடிச்சிட்டு வந்ததுனால, ஏ தம்பி நீ கூட வர்றே இல்லை அப்படின்னு கேட்டான். வர்றேன் அப்படின்னு சொன்ன உடனே, சரி இந்த வாழை கொஞ்சம் நேரம் வச்சுக்க, நான் கொஞ்சம் வந்துடுறேன் அப்படின்னு பரப்பிட்டான். இவனுடைய கைகளில் அந்த வால் வந்தோடனே அது என்னமோ மொசு மொசுன்னு இருந்தது. அப்புறம் அனுமார் நடையில் வேகம் கூடிட்டு, அதனால் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக கலைய கலைய இந்த அனுமார் வேக வேகமாக நடந்தான். அப்புறம் இவனால் அவன் வேகத்துக்கு ஈடு கொடுத்து நடக்க முடியல. ஆக இனி வயிறு வலிக்க ஓட முடியாதுன்னு நினச்சிட்டு நினைக்கிச்சு ரொம்ப நினைக்கிறது அந்த இடத்துல அனுமார் நிற்கிறார். அடுத்த தலைப்பு போட்டுங்க. அடுத்த தலைப்பு என்னன்னு சொன்னால், அதாவது மூன்றாவது தலைப்பு என்னன்னா, அழகும் அனுமாராக மாற நினைத்தல்னு போட்டுங்க. அழகும் அனுமாராக மாற நினைத்தல் அப்படின்னு போட்டுட்டு, ஆக வாலை தூக்கி கொண்ட அவன் எதிரில் ஒரு கார் வந்தது. கார் வந்த உடனே அழகு தரையில் இருந்து என்ன பண்ணான்னு சொல்லியாச்சுன்னா, வாலை சுருட்டி மேலே வீசி, அதாவது அந்த காருக்குள்ளே இவன் அடிபடுறது மாதிரி போனான். யார் போனது,
இந்த அழகுங்கிறவன் உடனே அவர் கையை நீட்டி அவனை பிடிச்ச அப்படி இழுத்துட்டார். இழுத்த உடனே அங்கே தரையில் வந்து எம்பி குதிச்சான் அந்த அழகு. அப்படி எம்பி குதிச்சோடனே அனுமார் செயல்களிலேயே அது ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருந்தது. அதாவது காரில் அவன் பாய போனால் போனவனை வந்து தடுத்து அவர் எம்பி குதித்து அவனை காப்பாற்றியது, அது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி இருந்தது. கார் வேகம் குறைய மெல்ல ஊர்ந்து முன்னே வந்தது. அனுமார் பின்னே நகர்ந்து சென்றார். காரில் இருந்தவன் என்ன பண்ணான்னு சொன்னால், உடனே பணத்தை எடுத்து கொடுக்குறான். என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது இப்படி கிராமிய கலைகள் நடத்துபவர்களுக்கு பணம் என்னன்னு சொன்னால், அங்கங்கே இருக்கக்கூடிய கூட்டத்தில் இருப்பவர்கள் பணம் தருவார்கள். இப்படி போக்குவரத்தில் இருக்கின்ற காரில் வரக்கூடியவங்க அங்கே இருக்கவங்கெல்லாம் பணம் கொடுப்பாங்க. சிலர் ரூபா நோட்டாக கொடுப்பாங்க, அடுத்த வசதி இல்லாதவர்கள் சில்லறையாக கொடுப்பாங்க. இப்படி பணத்தை வசூலித்து கொண்டு ஆடுகின்ற ஒரு வகையான கிராமிய கலை அது. ஏன்னா இன்றைக்கு அதை தெருக்கூத்து அப்படின்னு சொல்லி ஒரு காலத்தில் நடத்தினாங்க. இன்றைக்கு அதை தெருக்கூத்தெல்லாம் பார்க்க முடியல. அப்படி ஒரு நிகழ்வுகள் எல்லாம் இன்றைக்கு இல்லை. ஆகையினால இதை உங்களுக்கு விளக்குவதே கூட சற்று சிரமமாக தான் ஆசிரியர்களுக்கு இருக்கும். ஏன்னா இன்றைக்கு கரகாட்டம் சொன்னால் அதுக்கு ஒரு வசதியானவர் வந்து ஏற்பாடு பண்ணுவார். ஏற்பாடு பண்ணி அவங்க ஆடிட்டு அவங்கள்ட்ட பணத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் நான் எங்களை போன்றவர்கள் சிறு பிள்ளையாக இருக்கும்போது கரகாட்டம் நடத்தினா அந்த சுற்றிலும் கூட்டம் நிற்கும். கடைசியில் ஒரு உண்டியல் மாதிரி ஒன்று கையில் வச்சுக்கிட்டு இல்லை தட்டு மாதிரி வச்சுக்கிட்டு அந்த நிக்கிறவங்கள்ட்ட எல்லாம் வாங்குவாங்க. அதே மாதிரி பாம்பாட்டிங்கிறவன் ஒருத்தர் கீரியும் பாம்பையும் வச்சிருப்பேன், இந்த பிக்கிரியும் பாம்பு சண்டை போட போகுதுன்னு சொல்லிப்பேன். உடனே ஒருத்தனை ஒரு பெரிய மந்திரத்தை சொல்லி மயக்கம் போட வைப்பேன், அது மேலே துண்டை போடுவேன். உடனே இவர்கிட்ட எவ்வளோ ரூபா இருக்கு அப்படிம்பேன். நீங்கள் இதெல்லாம் நீங்கள் இந்த சில படங்களில் நகைச்சுவை காட்சிகளாக பயன்படுத்திருக்கிறத நீங்கள் பார்த்துல, வா இங்கே வந்தேன், அவர் என்ன சட்டை அணிந்திருக்கிறார், ஏற்கனவே கண் வழியாக பார்த்தா தெரியும் சிவப்பு சட்டைன்னு, சிவப்பு சட்டை அணிந்திருக்கிறார், அவர் உள்ளே என்ன வந்திருக்கார், 100 ரூபாய் நோட்டு, 100 ரூபாய் நோட்டு வச்சிருக்கவே யாருங்கிற ஒன்று புரிஞ்சிருக்கேன், அப்போ அதை உடனே எடுத்து வா, இல்லை என்றால் அவர் ரத்தம் கக்கி சாவாரும்பேன். இப்படி இல்லை நீங்கள் கிராமங்களில் அப்படிலாம் இருக்கேன், அது மாதிரி காட்சி தான் இது. இப்படி தான் ஒரு ஒவ்வொருத்தர்கிட்ட வசூல் பண்ணிட்டு ராமுங்கிறவன் இது பண்ணி மேலக்காரங்களாக வசூல் பண்ணி என்ன பண்ணுறான், உடனே கடைசியில் பணம் கொடுக்கணும். பணம் கொடுத்தோடனே அவங்க அவங்களுக்கும் ஒரு தனித்தனி பங்கு இருக்கும். மேலகாரனுக்கும் ஒரு பங்கு, உருமி அடிக்கிறவனுக்கும் ஒரு பங்கு, நாதசுரம் வாசிக்கிறவனும் ஒரு பங்கு, இவன் சுமந்து வந்தானே ராம அவனுக்கு ஒரு பங்கு, அது மாதிரி இந்த அனுமார வேஷம் போட்டவன் பங்கு கொடுத்தோன்னே நீ ராமுட்ட கொடுன்னு சொல்லிடுறான், அதை வாங்கி வச்சுக்கிறான். கடைசியில் என்ன கடைசி தலைப்பு என்ன போடுன்னு சொன்னால், அதாவது தனக்கு பின் ஒருவன் அப்படின்னு போட்டுக்க. தனக்கு பின் ஒருவன் சொன்ன உடனே அனுமார் வேடமிட்ட அந்த காட்சியை கண்டு இவனுக்கு மிகவும் ஆசை ஏற்பட்டு விட்டது. யாருக்கு? அழகுக்கு. உடனே அழகு என்ன பண்ணுறான், இந்த ஆட்டத்தை தனக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொன்னேன், எங்கே ரெண்டு ஆட்டம் ஆடி காமி என்று சொன்ன உடனே அவன் மனத்தில் அப்படியே அவன் முதலில் ஆடி ஆட்டத்தை மனதில் வைத்து கொண்டு ஆடுனான். அதில் சிறு பிழை விட்ட உடனே கோபம் கொண்ட அவன் இல்லை இப்படி ஆட வேண்டும் என்று ஆடி காட்டினான். இப்படி மீண்டும் மீண்டும் அவன் பயிற்சி கொடுக்க இந்த அழகு கற்றுக்கொண்டான். அழகு கற்றுக்கொண்டே அவன் சொல்கிறான், அதாவது எனக்கு உங்களை மாதிரி ஆடணும்னு ஆசைங்க அப்படின்னு சொல்லி தரையில் கிடந்த வாளை எடுத்து கட்டிக்கிட்டு ஆட ஆரம்பித்தான். இந்த அழகுக்கு அந்த அனுமார் என்ன செய்தானா, பல்வேறு விதமான நடைகள் ஆட்டங்கள் இவற்றையெல்லாம் சொல்லி கொடுத்தான். சொல்லி கொடுத்த பின்னாலே அவன் ஒவ்வொன்றாக சொல்லி கொடுக்க கொடுக்க ஏன்னா அவன் என்ன பண்ணுறான், கடைசியில் அனுமார் அவனையே பார்த்துக்கிட்டு இருந்தார். அருகில் வந்த அவன் தலையை ஒயிலாக ஒரு வெட்டு வெட்டி பின்னுக்கு சென்றான். உடனே இதை பார்த்து அந்த அனுமாராக இருந்தவனுக்கே ஒரு ஆச்சரியம் வந்தது. ஆச்சரியம் என்னாலே என்ன பா என்ன எனக்கா பாய்ச்ச காட்டுற அப்படின்னு கத்திட்டு அவனை இருக்க பிடிக்க பாய்ந்தார். அவன் குனிந்து பிடியில் சிக்காமல் நழுவ அனுமார் கால்கள் பிண்டிக்கொள்ள தரையில் அவர் விழுந்துட்டார். ஆக எப்பொழுதுமே குருவுக்கு மிஞ்சின சிஷ்யன்னு சொல்லுவாங்க. அதுபோல் இந்த அனுமாராக நடித்தவனை விட இந்த பையன் இருக்கிறானே, சிறுவன் இருக்கிறானே, யார் அவன் அழகு, அவன் குருவுக்கு மிஞ்சி சிஷ்யனாகவே மாறிவிட்டான். அந்த கலையை அவன் கற்றுக்கொண்டு அவனும் அடுத்து அப்படிப்பட்ட காட்சியிலே அவன் பாய்ந்த பாய்ச்சல் இருக்கிறதே, அந்த பாய்ச்சல் குருவை மிஞ்சிய பாய்ச்சலாக இருந்தது என்று சொல்லி அதை முடிவுரையாக கொண்டு போய் நீங்கள் முடிக்க வேண்டும். ஆக கண்களை மூடி வாயால் மூச்சு விட்டு கொண்டிருந்த அனுமார் திடுக்கிட்டது போல கண்விழித்தார். அழகு கைகளை முன்னே நீட்டு சிரித்தான். இவன் சிரிப்பு அவனுக்கு எரிச்சல் ஊட்டியது. ஆடல அப்படின்னு மாறாத புன்னகையோடு துள்ளி குடித்து கையும் காலும் குழைந்து நெடி ஆடினான். அனுமானவரை உற்று பார்த்தார் என்று சொல்லி
அவன் அத்தனையும் கற்றுக்கொண்டு முடித்த பின்னாலே அவன் என்ன பண்ணான் என்று சொன்னால், அவனை குருவாக நினைத்து அழகு அனுமார் காலில் விழுந்து வணங்கினான். அப்படி தன் ஆட்டத்திலே மூழ்கியவனாக களிப்பும் உற்சாகமும் பொங்க வேகமாக ஆடிக்கொண்டிருந்தான் அந்த அழகு என்று சொல்லி அந்த கதையை முடிக்கிறார். அதில் வரக்கூடிய கதாபாத்திரம்னு சொன்னால் அனுமார் வேடமிட்டவன், அடுத்து அழகு, ராமு என்ற மூரே கதாபாத்திரங்களை வைத்துக்கொண்டு இந்த கதையை பின்னி பிணைத்து அமைத்திருக்கிறார் ஆசிரியர் என்று சொல்லி இந்த கதையை முடிக்க வேண்டும். இவ்வளவுதாய பாய்ச்சல். பாய்ச்சல்னு சொன்னால் என்ன பொருள் என்று சொன்னால், பாய்ந்து பாய்ந்து ஆடுதல் என்று பொருள், வேறொன்றும் இல்லை. ஏன்னா அந்த ஒரு வேடமிட்டு கொண்டு நடிப்பவன் அந்த வேடத்தில் இருக்கின்ற கதாபாத்திரமாகவே தன்னை மாறிக்கொண்டு அவன் ஆடுகிற ஆட்டம் என்பதுதான் பாய்ச்சல் என்று சொல்லி அதை நீங்கள் முடித்துக் கொள்ளலாம். இதுதாயா ஆக முன்னுரை முடிவுரை, இடையில ஒரு 3-4 உள்தலைப்புகள் போட்டு எழுதுனீங்கன்னா அந்த கதை முடிஞ்சு போட்டு. கதாபாத்திரம்னா இதில் முதல் கதாபாத்திரம் அழகு, ரெண்டாவது கதாபாத்திரம் அவன் யார், அந்த அனுமார் வேடமிட்டவன், மூன்றாவது கதாபாத்திரம் ராமு. இதில் அழகு என்ற கதாபாத்திரம் தான் அந்த இதில் லைத்து போனவன். அப்போ அந்த அழகு என்ற கதாபாத்திரத்தை மையமாக வைத்து அவன் அந்த கூட்டத்துக்குள்ளே போய் சேர்ந்தது, அப்புறம் அவன் அதை பின்தொடர்ந்தது, அப்புறம் அவன் அதை கற்றுக்க ஆசைப்பட்டது, அப்புறம் கடைசியில் குருவுக்கு மிஞ்சிய சிஷ்யனாக மாறியது என்ன, அந்த கதாபாத்திரத்தை பற்றி வர்ணனை எழுதுனா கதாபாத்திரத்துடைய வர்ணனை, அவ்வளவுதான். அது ரொம்ப எளிமையான ஒரு கதை தான். இதை நீங்கள் எளிமையாக படித்துக் கொள்ளலாம். சரியா?